நோ கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் ஜானு பர்த்டே காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு மாங்க மாங்கன்னு கேக் பண்ணேன். பட் அந்த கேக் வந்து சுத்தமாக சொதப்பிடுச்சு. ஆனால் அந்த சொதப்புன கேக்கே நான் வந்து ஆல்டர் பண்ணி திருப்பி ஈவினிங் வந்து அவளுக்கு கேக் கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எப்படி கேக்கை சொதப்புனேன், அதை எப்படி திருப்பி சரி பண்ணேன் தான் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். பட் ஃபெயிலியர் இருந்தால் நம்ம நிறைய கற்றுக்குறோம். ஸோ அதனால் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேக் தேவையான எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவு, சுகர், முட்டை, பட்டர், அப்புறம் வந்து கடாயில் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். டின்னையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் பக்காவாக 4 மணிக்கு எடுத்து வச்சுட்டு கேக் செய்ய வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங் இன்னும் ரொம்ப நல்லா தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ எல்லாமே பெர்ஃபெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் அன்றைக்கி நான் ட்ரை பண்ணது என்னென்னா சாக்லேட் ஃப்ளெட்ச் கேக். அதாவது சாக்லேட் கேக்லேயே வந்து உள்ளே நல்லா மாய்ஸ்டாகவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி நல்லா புசு புசுன்னு இருக்கும் அந்த மாதிரி கேக் தான் வந்து ட்ரை பண்ணேன். நான் வந்து எப்போயுமேலாம் கேக் செய்கிற ஆள் கிடையாது. இந்த மாதிரி பாப்பா பர்த்டே அது மாதிரி தோணுச்சுன்னா மட்டும் நான் கேக் செய்கிறாள். இந்த பட்டரை தான் வந்து சேர்த்துருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே சேர்க்காம ஃபுல்லாக வந்து பட்டர் சேர்த்துருந்தேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்னாலும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும் வச்சுட்டு சேர்த்துருந்தேன். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக தான் எனக்கு தெரிஞ்சு வந்து போட்டேன். என்ன எங்கே தப்பு நடந்துச்சுன்னு லாஸ்ட் வரைக்குமே எனக்கு தெரியலை. மாவுமே நல்லா சளிச்சிட்டு தான் வந்து கேக் டின்னில் வந்து சேர்த்து நம்மளோட ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருந்தோம்னே பார்த்துடும். அந்த கடாயை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா ப்ரீஹீட் பண்ணாலாம் நமக்கு வந்து கேக் வந்து நல்லா வந்து வெந்து வரும். ஸோ எல்லாமே நான் உள்ளே வச்சு செட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன்னா கேக் நல்லா வெந்திருக்கும், இல்லை வேகலைனா ஒரு 5 நிமிஷம் வந்து வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன். பட் நான் அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எனக்கு அப்படியே புஸ்ஸுன்னு போச்சு. ஏன்னா கேக் வந்து ஆக்சுவலாக நல்லா வெந்து மேலே வந்துருந்துச்சு. நான் ரெடி பண்ண ஃப்ளெட்ச் கேக் அப்படிங்கிறனால ரொம்ப உபி வந்துருச்சு போல். அந்த பேனை தாண்டி வந்து அந்த மாவு வந்து கீழே பொங்கி வடிஞ்சிருச்சு. ஸோ வடிஞ்சினா என்னாச்சுன்னா சென்டரில் குழி மாதிரி ஆகி சைடில் வந்து ஒரு மாதிரி மாவு ஏறின மாதிரி வந்து ஆயிடுச்சு. எனக்கு இந்த கேக்கை பார்த்துட்டு மனசே இல்லை. ஐயோ இன்னைக்கு தான் பார்த்து என்ன பண்ணுறது, பெருசாமல் இதை வந்து அப்படியே விட்டுட்டு வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாமலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு ஏதாவது பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். நான் முந்தின நாள் நைட்டே வந்து குலாப் ஜாமுனும் அப்புறம் வந்து கேக்காக விப்பிங் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி ஓகே இதை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் நினச்சேன். எனக்கு வந்து குலாப் ஜாமுன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கிரேப்ஸ் மாதிரி பார்க்க குட்டி குட்டியாக அழகழகாக வந்து இருந்துச்சு. நான் கேக்குக்காக தான் குலாப் ஜாமுன் குட்டி குட்டியாக பண்ணியிருந்தேன். சரி அதிலே வந்து டெக்கரேட் பண்ணலான்னு கேக்கை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கேக்குக்கு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சாக்லேட் சிரப்பு வந்து போட்டுவிட்டு, ஏன்னா அந்த குழியெல்லாம் மறைக்கணும் இல்லையா, அந்த ஓட்டையெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே நிறைய அலங்காரம் பண்ண வேண்டி இருந்துச்சு. எல்லாம் பண்ணிவிட்டு மேலே குலாப் ஜாமுன் வச்சு எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரிட்ஜில் எடுத்தால் செட் ஆகிரும் சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தேன். பக்காவாக செட் ஆகிருந்துச்சு. பார்க்கும்போது பார்க்குற யாருக்குமே அது வந்து டேமேஜ் ஆனது ஒன்றுமே தெரியல. எனக்குமே வந்து ஓகே காலையில் இருந்ததுக்கு அவ்வளோ மோசம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் அந்த கேக்கை அப்படியே கட் பண்ணியாச்சு. கேக் எதனால் இப்படி பொங்குச்சுன்னு எனக்கு ரீசன் தெரியல. யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் தப்பு இல்லாமல் நான் திருத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.